ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் மேலே நீ வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பும் பக்தியும் பாசமும் எனக்கு புரிஞ்சதால தான் உனக்கானதை கொடுப்பதற்காக, உன் மனம் விரும்பும் விஷயங்களையெல்லாம் இன்று உன்னிடம் ஒப்படைப்பதற்காக இந்த வியாழன் நாளிலேயே உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை பற்றி முழுமையாக உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். தேவையில்லாம உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் காதில் விழும் கருத்துகளுக்கெல்லாம் கவலை கொள்ள வேண்டாமேன் சொல்லவே. ஒரு விஷயத்தை நீ செய்யணும்னு ஆசைப்படும் போது உன்னுடைய எதிரிகள் நீ அதை செய்யக்கூடாது என தடுத்தாலும் சரி, நீ உன் பாதையின் வெற்றிக்கான வழியில் செல்லும் போது உன் வழியை மறைத்தாலும் சரி, அதை நினைச்சு கவலைப்படாம உனக்கென ஒரு புதிய பாதையை உருவாக்கு. கூடிய சீக்கிரம் அவர்களும் அந்த வழியை தேடி உன்னையே பின்பற்றி வருவார்கள். அப்போது நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடுவாயின் செல்லமே. உனக்கு இருக்கக்கூடிய எதிரிகளும் அவர்களது செயல்களும் நிலையில்லாத இந்த உலகத்துல அழிஞ்சே போயிடும். நிச்சயமா நீதான் முன்னேறுவ. வாழ்க்கையில் வெற்றியை நீ பெறுவ வரையிலும் உன் சாயப்பா உன்னை விட்டு விலக மாட்டேன். கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசத்தில் இல்லாத விஷயங்கள் தானே. நிஜமான இந்த நிகழ்காலத்தில் வாழ பழகு. கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. எதிர்காலத்தில் என்ன நடக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த நிகழ்காலத்திற்கான விஷயங்களை நிறைவாக யோசிச்சு செய்யப்பாரு. உன்னுடைய செயல் தவறாக இருந்ததுன்னா அதை நினச்சி நீ தான் வருத்தப்படணுமே தவிர, மற்றவங்க நீ செஞ்சது தவறுன்னு சொன்னாங்களேன்னு நினச்சி வருத்தப்படாத. உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. நீ செய்தது சரியா தவறா என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தானே. நீ செய்தது சரியோ தவறோ மற்றவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக எக்காரணத்திலும் எக்காலத்திலும் நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. நீ மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, கவலையில இருந்தாலும் சரி, ஏற்றத்தில் இருந்தாலும் சரி, அல்லது இரக்கத்தில் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில உன்னுடைய நிலை என்ன என்பதை மட்டும் நீ மறக்காத. ஏன்னா வாழ்க்கையின் உச்சகட்டத்திற்கு போகும்போது ஒரு சிலர் நிதானத்தை இழந்து விடுவார்கள், அல்லது தோத்து கீழே விழுந்து கிடக்கும் போதும் வாழ்க்கையில தடம் மாறி தடுமாறி போய்விடுவார்கள். இந்த இரண்டுமே உனக்கு வேண்டாமேன் செல்லமே. எப்போதும் நீ நீயாகவே நல்ல பிள்ளையாக இருக்கணும். உச்சத்தை தொடும்போதும் சரி, கீழே விழும்போதும் சரி, நான் நல்லவன், எனக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். எனக்கு எல்லா வகையிலும் சாயப்பா உதவி செய்வார். சாயப்பா காட்டிய நல்வழியில் தான் நான் நடப்பேங்கிற உறுதியையும் வைராகியத்தையும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நேர்மையான வழியில் உன் வாழ்க்கையை வாழப்பார். நீ எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக உன் சாயப்பா நான் முடிச்சு கொடுப்பேன். நீண்ட நாட்களாக நீயிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களும் இப்போது உன் கைகளில் வந்து சேர்வதற்கு தயாராகிடுச்சு. அதனால தான் நீ ஆசைப்பட்டபடியே உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக வெகு நேரமாக காத்திருக்கிறேன் என் தங்கமே. இந்த அற்புத வியாழன் நாளிலேயே உன் விருப்பம் போல உனக்கான வரங்களை கொடுப்பதற்காக ஓடி வந்துள்ளேன். எல்லாமே நீ ஆசைப்பட்டபடி உனக்கு கிடைக்கும். சகல சந்தோஷங்களையும் பெற்று சர்வ நிம்மதியோட இந்த உலகத்துல நீ வாழ போற. உனக்கான என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகுது. மகிழ்ச்சியோடு நான் உனக்கு கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக ஓடிவாயின் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா மனமு வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பதாகத்தான் இருக்கும். எக்காலத்திலும் நீ எதை நினைச்சும் வருத்தப்படும்படி உன் வாழ்வில் எந்த தோல்வியையும் நிம்மதியில்லாத நிலைமையை நான் உருவாக்க மாட்டேன். எல்லாமே உன் ஆசைப்படியும் விருப்பப்படியும் நிகழும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் இன்றே நான் மாற்றிவிட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்தாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் என் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழப்போகுது. நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் தானாகவே உன் வீடு தேடி வரும் என் செல்லமே. உன் எண்ணங்கள் மூலமாகத்தான் உன் வாழ்க்கை அமையும்னு நான் சொன்னது போலவே உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் சிறப்பாக நல்ல வழியில் இருப்பதால் தான் இப்போது உனக்கானதை கொடுப்பதற்காக உன் சாயப்பா வந்திருக்கேன். ஓ மனசு தூய்மையாக இருந்தா உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது நிழல் போல உன்னை பின்தொடரும். மற்றவர்கள் விருப்பத்திற்கேற்றார் போல நீ வாழ்ந்தாக வேண்டும் என்ற அவசியமே இல்லை என் செல்லமே. ஓ விருப்பத்துக்கு ஏத்தார் போல உனக்கு பிடிச்சது போல ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்பாரு. ஓ மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நிழலாக உன் குடும்பமே நந்தவனமாக மாறும்படி எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு வாரி வழங்குவதற்காக உன் சாயப்பா நானே வந்துட்டேன். ஓம் சாய்ராம்.